இது ஸ்பீடு கண்ட்ரோல். ஸ்பீடு எதுக்காக கண்ட்ரோல்னா, எந்த அளவுக்கு வீட்டு போட்டீங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸில் வச்சா இது பண்ணலாம், ரைஸ் போட்டால் இது, ஸ்பைசஸ் போட்டால் இது, மில்லட்ஸ் போட்டால் இது, இந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் போடையில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு மணி நேரத்துக்கு 12-15 கிலோ வரைக்கும் நீங்க அரைக்கலாம். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பொறுத்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி வேரி ஆகும். கீழே உங்களுக்கு வந்து இந்த கிளாத்ஸ் மரங்கள டஸ்ட் வெளியே போகாது, அதே மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பறக்காம வேஸ்டேஜும் கம்மியாக வந்துடும். சில மில்லுலலாம் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு அவுட்புட் ட்ரம்ல அட்டாச் பண்ற மாதிரி ஒரு அட்டாச் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். எங்க கிட்ட இதுநாள் வரைக்கும் சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கி இருக்காங்க சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால அவங்க வந்து சித்தாக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதையும் நம்ம ஓட்டி காமிச்சிடறோம். அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் என்னவோ அதையெல்லாம் வச்சும் நம்ம ஓட்டி காமிச்சிடறோம். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து மிஷின்ஸ் எல்லாம் வேரிஸ் ஆகும். ஓவர் சைஸ்ல இருக்கு நம்மளுக்கு, கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகும், மோட்டர் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகும். அப்பதான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு டபுள் சேம்பர் இருக்கு உள்ள, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் சேம்பர் இருக்கு. டபுள் சேம்பர் இருக்கீங்க, உள்ள நம்மளுக்கு உடச்சு கொடுக்கும், வெளியே நம்மளுக்கு அரைச்சு கொடுக்கும். சோ ஈஸியா உங்களுக்கு வந்து process முடிஞ்சிரும்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல லட்சுமி ஃபுட் மிஷின் எடுத்து வந்திருக்கோம். சோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுறோம், சோ அதாவது ஆயில் மிஷினை பத்தி போட்டுறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மாவரைக்கிற மிஷினை பத்தி போறோம், அதாவது பல்வரைசர் மிஷின். உங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வீட்ல இருந்துட்டு ஒரு business ஸ்டார்ட் பண்ணனும், ஒரு சிங்கிள் மிஷின் இருந்தா போதும் அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமளும் ஒரு 25,000 ரூபா இருந்தாலே போதும், ஸோ நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, என்ன மாதிரிலாம் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போன வீடியோவில் வந்து ஆயில் எடுக்கிற மிஷினை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னக்கா பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்வரைசர். பல்வரைசர்னா 2 HP 2-in-1 பல்வரைசர்னு சொல்லுவாங்க. ஓகேங்கா. 2 HP வீட்டில் 2 HP மோட்டர் வச்சு வீட்டு பர்பஸ்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி மாவு அரைச்சிக்கலாம், அந்த பச்சரிசி அரைச்சிக்கலாம், ஈரா பச்சரிசி அரைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மிஷினை பார்க்கணும். ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி, நம்ம கம்பெனி வந்து காந்திபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஆவாரம் பழையங்கிற ஒரு லொக்கேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி தெரியல, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தாரன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவேன். இந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம அரிசி போட்டு டெமோ காமிக்க போகிறோம். ஓகேங்கா. நான் இது வந்து நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம், ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருவோம். எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறதுங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்புட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு லோடு அதிகமாக இருக்கும். இப்போ மீடியமில் தான் இந்த மீட்ரு காமிக்கும், லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம இன்புட்டை ஜாஸ்தியாக கொடுக்கலாம். மீடியமாக தான் இருக்குது, இன்னமும் கொஞ்சம் ஹையாக கொடுக்கலாம். இந்த ரெட்டு நார்மல் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ரெட்டு வர வரைக்கும் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லோட் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மீட்ரு அதுவாக தானாக கீழே போயிடும். உங்களுக்கு அது அரைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது கீழே போயிடும். உங்களுக்கு இது உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோலுங்களா? இது ஸ்பீடு கண்ட்ரோல். ஸ்பீடு எதுக்காக கண்ட்ரோல்னா, எந்த அளவுக்கு வீட்டு போட்டீங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸில் வச்சா இது பண்ணலாம், ரைஸ் போட்டால் இது, ஸ்பைசஸ் போட்டால் இது, மில்லட்ஸ் போட்டால் இது, இந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் போடையில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ், அந்த உள்ள இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு 6 மெஷர்ஸ் இருக்கும். இந்த 6 மெஷர்ஸ் எதுக்குன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த அவுட்புட் வந்து ஃபைன் பவுடராக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணுங்கிறது 1-ஆ நம்பர் மெஷ்ல போடுவாங்க. இந்த ரவை இல்லை நம்ம எனக்கு 2 உடச்சி மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மெஷர்ஸில் நம்ம போட்டுக்கலாம். ஃபைன் பவுடர்ஸ்க்கு இந்த அரிசி மாவில் கொரணை கொரணையாகவும் ஒரு சிலர் எடுப்பாங்க, கோதுமை மாவுன்னா நல்லா மாவாக ஃபைன் மாவாக எடுப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மெஷர்ஸில் போட்டுக்கலாம். மொத்தம் 6 மெஷர்ஸ் வரும் உங்களுக்கு. ஹெவியான இந்த ஸ்பைசிஸ் இந்த மாதிரியெல்லாம் ஹெவியாக நம்ம போடையில் இந்த ஹூட் டைப்பில் போட்டுக்கலாம். இந்த ஹூட் எதுக்காக அப்படின்னா, டைரெக்டாக உங்களுக்கு போய் அரைக்கிற அந்த மில்லில் போய் ஃபீட் ஆகிடும். டைரக்ட் ஃபீடிங் போகையில் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஈஸியாக ஃபைன் பவுடர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏலக்காய் இதெல்லாமே அரைப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் இதில் மிளகா மல்லி தவிர்த்து மற்ற எல்லாமே நீங்கள் அரைச்சிக்கலாம். ரெண்டு மட்டும் அரைக்கும், அரைக்க முடியாதுன்ட்டு இல்லை, அரைக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அந்த மிளகா மல்லி அந்த ஃபைன் பவுடர் உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா நார்ச்சத்து அதிகம். உங்களுக்கு அந்த ஃபைன் பவுடர் எதிர்பார்க்குறவங்க இந்த மிஷினுக்கு போகலன்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பெரிய கெப்பாசிட்டி மிஷின் இருக்கு, அந்த அதுவும் இருக்கு நமக்கு. இது இது வீட்டளவில் மிளகா மல்லி வந்து குறுன குறனையே எடுப்பாங்க, இல்லை தவிர
பொறுத்தவரை எடுக்கிறவங்க இதை எடுத்து அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த மிஷின் எவ்வளோங்க வருது? இது உங்களுக்கு 25 ரூபா 25,000 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகேங்க்கா, 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதை விட 1 மந்த்துக்கு கீழே நீங்கள் ஜாஸ்தியாகவே ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக தான் வீட்டை கோதுமை அரைச்சி தர போகிறீங்க, ஸ்பைசிஸ் அரைச்சி தர போகிறீங்க, உங்களுக்கு அரிசி அரைச்சி தர போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே மல்டி பர்பஸாக பண்ணையில் உங்களுக்கு ஜாஸ்தியான ப்ராஃபிட்டும் வரும், உங்களுக்கு இது வந்து நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு 12-15 கிலோ வரைக்கும் நீங்கள் அரைக்கலாம். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பொறுத்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி வேரி ஆகும். அரிசி ஒரு ஒரு விதமான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஒரு ஹார்ட்னஸில் இருக்கும், வீட் ஒரு ஹார்ட்னஸில் இருக்கும், அந்த இதுக்கு பொறுத்து உங்களுக்கு கெப்பாசிட்டி சேஞ்சஸ் ஆகும் இருக்கு. ஓகேங்கக்கா, இப்போ ஒரு கிலோ அரைக்க வராங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ கிலோக்கு இவ்வளோன்னு வாங்குவாங்கல்ல, எவ்வளோ வாங்கலாம்? இப்போது அது வந்து அவங்களோட திறமையை பொறுத்து, அவங்க வந்து இப்போது ஒரு கிலோ அரைக்கிறவங்க ஒரு சிலர் வந்து 5 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க, 10 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க, அது அவங்களோட திறமையை பொறுத்து. அதே மாதிரி நம்ம அதுக்கு நம்ம கிளீன்லினஸ்ஸை தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்பாங்க. நம்மளுக்கு இது எதுவும் டஸ்ட் எல்லாமே வெளியே போகாது இருக்கும், உங்களுக்கு இந்த கவர் பண்ணி உங்களுக்கு எடுக்கல, கீழே உங்களுக்கு வந்து இந்த கிளாத்ஸ் வரங்கள டஸ்ட் வெளியே போகாது, அதே மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பறக்காம வேஸ்டேஜும் கம்மியாக வந்துடும். சில மில்லுலலாம் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டாக டஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டைரக்டாக உங்களுக்கு அவுட் ட்ரம்ல அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓ, ஓபன் பண்ணி காட்டுறீங்களா? ஓபன் லாக்ல இருந்து எடுத்துறோம். ஆ, லாக்ல இருந்து லாக் எடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு ஃபைன் பவுடரா வந்திருக்கு. ஓ ஓகேங்கக்கா. கரண்ட்டு எந்த அளவுக்கு இழுக்குங்க்கா? இப்போ ஒரு மணி நேரம் ஓடனா எந்த அளவுக்கு கரண்ட்டு? ஒரு மணி நேரம் ஓடனா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டும் கூட அவ்வளோ இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிட்டுக்கு குறைவாக இருக்கும், ஒரு யூனிட் கூட குறைவு. ஓகேங்க்கா, ஸோ அதிக வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஷார்ட் ஆகும் அந்த மாதிரி எதாவது? அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நாமளே உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் பண்ணி கொடுத்துறோம், எல்லா சேஃப்டி கார்ட்ஸும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம், ஆன் சைட்ல டெமோவோ கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்ன போட போகிறீங்களோ, எங்ககிட்ட இதனால் வரைக்கும் சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, அதனால அவங்க வந்து சித்தாக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதையும் நம்ம ஓட்டி காமிச்சிடறோம், அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் என்னவோ அதையெல்லாம் வச்சும் நம்ம ஓட்டி காமிச்சிடறோம். சடன் ஆஃப் ஆகும் அதெல்லாம் எதுவும் ஆகாது? அதெல்லாம் எதுவும் ஆகாது உங்களுக்கு. ஆஃப் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் நீ உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். நீங்கள் வந்து லோடு எவ்வளோ கொடுக்குறீங்கிறது இதுலேயே காமிச்சிடும், அந்த லோடை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பீடையும் உங்களோட இன்புட் லோடையும் நீங்கள் இந்த ஷட்டர் மூலியமாக லோடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷட்டர் ஆன் ஐ மீன் மேலே தூக்கி விட்டீங்கன்னா நிறையா இன்புட் உள்ளே போகும், ஷட்டர் கீழே ஆஃப் ஷட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போகாமல் வாரண்டி 1 இயர் வாரண்டி 1 இயர் கேரண்டி நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. எல்லாமே 1 இயருக்காக உள்ள என்ன இருந்தாலும் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் 1 இயர் வாரண்டி இருக்குது, கேரண்டியும் இருக்குது, மொத்தம் 2 இயர்ஸ் நம்மளுக்கு. ஓகேங்க்கா, வீட்டுக்கே போய் டோர் ஸ்டெப் பண்ணி கொடுத்துருவோம். டோர் ஸ்டெப்லேயே எல்லாமே பண்ணுவோம், டோர் ஸ்டெப் டெலிவரியும் இருக்குது, டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குது, டோர் ஸ்டெப்பில் டெமோவும் இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே ஆன் சைட்டில் கஸ்டமர்ஸ் எங்கேயும் அவங்க தான் பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் எங்கேயும் எடுத்துகிட்டு வர தேவையில்லை மிஷினரிஸ், நாமளே எல்லாமே அங்கே போதும். தேவையோ அந்த மக்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த ஸ்கீம் மூலிமா. இதுலேயே நிறைய வெரைட்டி மிஷின்ஸ் இருக்கா? இதுலேயே நிறைய வெரைட்டி மிஷின்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இது ஹோம் லெவலில் வீட்டு பேசிஸில் அவங்க பண்ணிக்கிற கெப்பாசிட்டிக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய மிஷின்ஸ் இருக்குது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துடலாம் நம்மளுக்கு. ஓகேக்கா, அப்போ அந்த மாடல் பார்த்துலாங்களா? அந்த மிஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து மிஷின்ஸ் எல்லாம் வேரிஸ் ஆகும். அதை ஒவ்வொரு
ஓவர் சைஸ்ல இருக்கு நம்மளுக்கு. கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகும், மோட்டர் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகும். அப்பதான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஓகேங்கா. அந்த மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அதுக்கும் சர்வீஸ் பண்ணி தருவீங்க? எல்லாமே சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. நம்ம கிட்ட ஒன்லி சர்வீஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மிஷினரிஸும் இல்லாம மிச்ச மிஷினரிஸ் மிச்ச அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷினரிஸ் ஏதாவது வச்சிருந்தாலும் கம்ப்ளீட்டா நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம். சர்வீஸ் பண்ணி தருவீங்க. AMC கான்செப்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு இருக்கு. அதுவும் நம்ம பண்ணி தந்துருவோம் உங்களுக்கு. அது போட்டாலும் நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸோ 6 மந்த்ஸ் ஒன்ஸோ எந்த ஸ்கீம்ல அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தந்துருவோம். எல்லாமே கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓகேங்க்கா. அடுத்த மெஷின் கா இதெல்லாமே வந்து இது 3 HP மிஷின்ஸ். அது இது 2 HP மேலே பார்த்தது. அது 3 HP. அங்கே இருக்கிறதுலாம் 5 HP மிஷின்ஸ். இதெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்கிறீங்க? இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் எல்லாமே பியூர் தான். எல்லாமே பியூரா கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்புல கலந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இரும்பு நம்ம பண்றது கிடையாது. நம்மளோட manufacturing ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். துருபிடிக்காது எதுவும் பண்ணாது. தண்ணி கொட்டாலும் எதுவும் ஆகாது. ஓகேங்கா. இதாங்க கஸ்டமைஸ் செஞ்சதா? இது வந்து கஸ்டமைஸ்டு. இது ஜம்போ மிஷின் உங்களுக்கு. ஓகேங்க. இதுல எல்லாமே நம்ம மிளகா மல்லி கோதுமை அரிசி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது இதுலயும் அதே மாதிரி 6 மெஷர்ஸ் இருக்கும். பிளேடு இவ்வளவு பெருசு இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்கும். ஓகேங்க. இதுலேயே 6 இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டபுள் சேம்பர் இருக்குது. உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் சேம்பர் இருக்குது. டபுள் சேம்பர் இருக்கையில் உள்ளே நம்மளுக்கு உடச்சி கொடுக்கும், வெளியே நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும் சொல்லலாம். ரெண்டு டபுள் சேம்பர்டு மிஷினு ஸ்டார்டர் பாக்ஸும் நம்மளே கொடுத்துருவோம். எல்லா இதுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளே கொடுக்கும். நீங்களே கொடுத்துருவீங்க சர்வீஸ் அப்படி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டாலேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எப்படி யூஸ் பண்ணுறதும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம். ஓகே. உங்களுக்கு புரியவே இல்லை ஒரு நாள் ஆனாலும் புரியவே இல்லைனாலும் ஒரு நாள் அங்கேயே இருந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஆல்ரெடி. வேற ஊர்ல இருக்காங்கன்னா அவன் அங்கே போய் நம்ம ஆளுங்க தங்கி இருந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு தான் வருவாங்க. சூப்பருங்க. அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு லெட்டர் இருந்தால் தான் நம்ம கம்பெனியில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த லெட்டர் ஹெட்டில் வந்து நம்ம லெட்டர் எழுதி வாங்கிட்டு அப்போ தான் வெளியே வருவாங்க நம்மளோட ஆளுங்க. ஓகேங்க. அந்த அளவுக்கு நம்ம டெமோ கொடுத்துருவோம் உங்களுக்கு. சர்வீஸ்க்கு போனாலும் அதே மாதிரி தான். அவங்க கஸ்டமர் அந்த சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு அந்த டெமோ அந்த லெட்டர் கொடுத்தா தான் வெளியே வருவாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுவும் காம்பாக்டாக காம்பாக்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ளேயே எல்லாமே ஒரு ரூம் எதுவுமே இல்லாம ஒரு ரூம் மாதிரி அதுக்குள்ளேயே எல்லா ப்ராசஸ் இந்த மாடல் வேணும் வேற மாடல் வேணும்னாலும் அது கஸ்டமைஸ் அதுமோ கஸ்டமைஸ் நம்ம பண்ணி தந்துருவோம். எத்தனை நாள்ல பண்ணி கொடுப்பீங்க? நம்ம அது மிஷினரியை பொறுத்து மேக்ஸிமம் நம்ம வந்து 10 to 15 டேஸ் எடுத்துப்போம் கஸ்டமைஸ் பண்றதுக்கு. நம்ம அதுக்குள்ள பண்ணி கொடுத்துருவோம் நம்ம எல்லாம். இது ரேட்ல அவ்வளவு குறது? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 65 ரூபா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 HP 7 HP போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 3-phase மிஷின் இதெல்லாமே உங்களுக்கு. மோட்டர் நல்லா ஹெவியா தான் இருக்கும். ஹெவி மோட்டர் உங்களுக்கு ஸ்டார்டர் பாக்ஸும் கொடுத்துருவோம். மோட்டர் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கு. ஸ்டார்டர் பாக்ஸ் அது கொடுத்துட்றோம் நம்ம உங்களுக்கு. அடுத்த மாடல் இருக்குங்களா? இதுக்கு அடுத்த மாடல் 10 HP மிஷின் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அப் டு 10 HP எல்லா மிஷின்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கேட்டுட்டு என்ன இல்லைன்னு நம்ம கிட்ட நம்ம சொல்ற அளவுக்கு எல்லா மிஷினும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இது வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம அதுக்கான ஐடியாஸும் தருவோம் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கான பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்காகவும் நம்ம மிஷின்ஸ் தந்துருவோம். உங்களோட உங்களோட ஐடியா என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மிஷின்ஸும் நம்ம தந்துருவோம். எனக்கு இது மட்டும் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் இதுக்கான என்ன மிஷின்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கான மிஷின்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். வேற என்ன பிசினஸ் பண்றதுனால நம்மளை கான்டாக்ட் பண்ண நம்ம உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டட் என்ன பிசினஸ் நீங்க பண்ணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருவோம். பெஸ்ட் ப்ரைஸ்ல ஐடியாஸும் கொடுத்துருவோம். பெஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துருவோம். ஸ்கீமிங்ல உங்களுக்கு போறதுனால எல்லா சப்போர்ட்ஸும் நம்ம பண்ணி தந்துருவோம். சில மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு ஹையா போகும். லோன் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இஎம்ஐ லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸ் வர இப்போ வந்து உங்களுக்கு இன்கம் பேஸ்டு உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதையும் நாம் பண்ணி கொடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு நம்மக்கிட்ட. அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நம்மக்கிட்ட. தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் கனெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.